ஹாய், இன்றைக்கி ரம்ஸ் கிச்சனில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பாதாம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ரம்ஸ் கிச்சன். பாதாம் ஹல்வா வேணும் அப்படின்னா நம்ம சேட்டு கடைக்கு தான் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. வீட்டிலையே நம்ம பட்ஜெட்குள்ளேயே நம்ம சூப்பரான பாதாம் ஹல்வா ரெடி பண்ணலாம். தோலை உரித்த பாதாம் தாங்க இதுக்கு எடுத்துக்கணும். பாதாமை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு 4-6 மணி நேரம் மினிமம் ஊறணுங்க. நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தோல் வந்து ஈஸியாக நல்லா உறிஞ்சி வந்துடும். ஸோ தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் பாதாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1.25 கப் சர்க்கரை, அதுதான் இதுக்கு அளவுங்க. அப்புறம் நான் ஏலக்காய் பொடி எடுத்துகிட்ருக்கேன். நெய் நான் ஒரு 450 கிராம் வெண்ணெயை உருக்கி எடுத்துகிட்ருக்கேங்க. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 350 ml நெய் வரும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஊற வச்ச பாதாமை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பால் ஊற்றி தாங்க அரைக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் மறுமருன்ட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் பித்தளை பாத்திரம் தாங்க எடுத்துக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் சர்க்கரையை கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சாலே போதுங்க, ரொம்ப நேரம் வந்து இது கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். லேசாக கம்பி பதத்துக்கு வந்துருச்சு, போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாமை இது கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுறேன். இப்போ இதை அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். முதல்ல ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கலருக்கு குங்குமப்பூ சேர்த்துறேன். கலருக்கு நீங்கள் கலர் பவுடர் வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 நிமிஷம் இது சுண்டுனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துறோம். அடிப்பிடிக்காத மாதிரி சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு இது சுண்டிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இப்போது நெய்யை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக பாதாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர் இருக்குதுங்க, கால்சியமும் நிறைய இருக்குது, விட்டமின் இ இருக்குது. ஸோ வளர்ற குழந்தைங்க சும்மாவே டெய்லி 4 பாதாம் வாயில் போட்டு சாப்பிடலாம். இப்போ ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கிண்ட போகிறேன். இது எல்லா ஸ்வீட் மாதிரி தாங்க, அப்பப்போ நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி ஆக ஆக கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து கிண்டணும். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆகிட்டு வருது, கொஞ்சம் மினி மினின்னு தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்துறதை நிறுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க, 90% ரெடி ஆகிடுச்சு. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துறேன், அது நல்லா ஒட்டாமல் சுருண்டு வர்றதுக்காக. வாவ், நல்லா சுருண்டு வருது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு, போதும், நம்ம இறக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நெய் வந்து மேலே தெரியுது. ரொம்பவும் சுண்டக்கூடாதுங்க, அப்புறம் கெட்டி ஆகிடும். அல்வா பதத்துக்கு இது கரெக்டாக இருக்குது. வாவ், சூப்பரான சுவையான பாதாம் ஹல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.